வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து இங்கே கேரட் பீன்ஸ் ரெண்டு எடுத்திருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து காலிஃப்ளவர் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுக்கலாம் கேரட். இந்த மாதிரி அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சது, புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், விஞ்சி இலை, அப்புறம் வந்துட்டு அந்த அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, அது மாதிரி கல்பாசி, இதெல்லாம் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் 2 கிராம்பு, ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டை 1/4 பட்டை, சோம்பு இதனாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து பட்டாணி, இது வந்து நான் ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ், இது நான் ஊரெல்லாம் வைக்கல, சும்மா வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து ஆயில், தயிர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 தளவு லெமன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசால் வந்துட்டு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு. அடுத்து இது வந்து மீல் மேக்கர் வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பிழிஞ்சு வச்சுட்டு அந்த தண்ணி சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நெய் அப்புறம் தண்ணி, இந்த கிளாஸில் வந்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்துட்டு இதே கிளாஸில் வந்து 1 1/4 டம்ளர் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனால் நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆயில் ஹீட்டாக இருக்குள்ள நம்ம வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா திரும்ப சொல்கிறேன், அந்த பட்டை, 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். நெய் காஞ்சோடனே இப்போ நம்ம வச்சுருக்க பிரிஞ்சி இலை, இந்த அன்னாச்சி மூக்கு, இந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். பட்டகிராம்லாம் நம்ம போட வேண்டாம், நம்ம அரைச்சிட்டனால நம்ம பட்டகிராம் எதுவுமே போட வேண்டாம். திரும்பி மறுபடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த மசாலோட காட்டு தான் வந்து, அந்த பிரியாணி டேஸ்ட்டை விட மசாலோட காட்டு தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது கொஞ்சம் பொன்னிறமாக வணங்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா உடையணும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 போட்டுடலாம். இதை வந்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பட்டாணி போட்டுடலாம். காய் பட்டாணிலாம் உங்களுக்கு இவ்வளோ தான் அளவுன்னு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ நீங்கள் அவ்வளோ மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பட்டாணி நிறையா சாப்பிட்றதுனால நான் பட்டாணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன்.
அடுத்ததான் நம்ம வச்சிருக்க மீல் மேக்கர் போட்டுடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா, நம்ம பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு அரைச்சோம் பாருங்க, அந்த தூள் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் நம்ம வச்சிருக்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 3 ஸ்பூன் பிரியாணி மசால். பிரியாணி மசால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கரம் மசால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கரம் மசாலே போடலை, நான் பிரியாணி மசால் மட்டும்தான் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூளும் பிரியாணி மசால் மட்டும்தான். இதில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு அடைச்சில் மூடியை வந்து திருப்பி போட்டு மூடிடலாம். நம்ம வச்சுருக்க இந்த 1¾ டம்ளர் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் தான் ஊற்றணும், வேறு தனியாலாம் ஊற்றக்கூடாது. வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு தலைமுடி தலையில் போட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் போட்டுக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு, மசாலா கொஞ்சம் பிடிச்சிருச்சு காயில் பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த 2 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கோம், அது ஊற்றிடலாம். ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், அப்புறம் தயிர், இப்போ லெமனும் வந்து கடைசியில் சேர்ப்போம், அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது பிரியாணி, அதனால் 2 ஸ்பூன் தயிர் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், கழுவி அது வந்து போட்டுடலாம். ஊற வச்சிடாதீங்க, ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிரும். வந்து சும்மா வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன். உடஞ்சிராமல் லைட்டாக கிளறி கொடுங்க. நம்ம இது வரைக்கும் வந்து உப்பே போடலை, இப்போ இந்த மொத்தமாக அந்த பிரியாணிக்கு சேர்த்து நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ
கடைசியா இதுல நம்ம lemon பிழிஞ்சிரலாம் ಜಾಸ್ತಿ இல்ல நான் ஒரு கால் lemon தான் எடுத்துர்க்கேன் இப்ப ஸ்பூன்ல கணக்கு வச்சா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊத்துற மாதிரி அவ்வளவுதான் lemon பிழிஞ்சிட்டு இப்ப நம்ம குக்கர் அடைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரே விசில் தான் விடணும் 2 3 விசில்ல விட்டீங்கனா அரிசி உடைஞ்சு குழஞ்சி போடும் நம்ம இப்ப ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு விசில் அடிச்சு அந்த கேஸ் ஆவி எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி தயாராயிடுச்சு இப்போ நம்ம லாஸ்டா கொஞ்சமா நெய் விட்டுறலாம் நெய் விட்டுட்டு இப்போ நம்ம இது வந்து உடையாம கிளறி குடுக்கலாம் நாம சர்வ் பண்ணிரலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி சுட சுட தயார் ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம வந்து இதல தண்ணி ஊத்துறோம் இல்லையா அந்த தண்ணிக்கு அளவுக்கு பதிலா நம்ம தேங்காய் பால் போட்டு கூட நம்ம செய்யலாம் அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எங்க சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ